வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வானோ புன்னல் பார் கண்ணல் மாறுதமோ, ஞானோதயமோ நவில் நான் மறையோ, யானோ மனமோ என்னை ஆண்ட இடம், தானோ பொருளாவது சண்முகனே. சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் 4. வராகோன்மத்த பங்கமூர்த்தி. வராகோன்மத்த பங்கமூர்த்தி என்ற சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருவடிவத்தை நாம் இந்த பதிவிலே சிந்திக்க இருக்கின்றோம். பிரம்மதேவரின் புத்திரரான காசிப முனிவருக்கு 13 மனைவியர். அவர் அதிதி, திதி, தனு, அரிட்டை, சுரசை, கடை, சுரபி, விந்தை, தாம்பிரை, குரோதவசை, இளை, கத்துரு, முனி என்னும் இவர்களே ஆவார்கள். இவர்களுள் திதி என்பாளிடத்திலே இருவர் மக்கள் பிறந்தனர். அவருள் பொன்னிறமுடையான் ரணியன் எனவும், பொன்னிறமான கண்களை உடையவன் ரணியாக்கன் எனவும் பெயர் பெற்றனர். ரணியனுக்கு பிரகலாதன், அணுகிலாதன், சங்கிலாதன், கிலாதன் என்ற 4 மக்கள். பிரகலாதர்க்கு விரோசனும் அவனுக்கு மாவழியும் குமாரராக பிறந்தார்கள். ரண்யாக்கன் என்பவன் தவ வலிமை உடையவன். சச்சரன், சகுனி, பூதாந்தபனன், மகாநாபன், மகாவாரு, காலநாபன் என்னும் 6 புத்திரர்களை இவன் பெற்றான். மூ உலகம் தம்முடைய ஏவல் கேட்ப அரசு இயற்றினான். தானே பிரம்மம் என்ற தன்முனைப்போடு தன்னையன்றி வேறு கடவுள் இல்லை என்றும் அகங்காரம் கொண்டான். இவ்வாறாக மாயாவாத கொள்கையை உடைய ரண்யாக்கனிடம் ஒரு முனிவர் சென்று, பூதேவி நாயகனான மாயவனே கடவுள் என்றார். அவ்வளவுதான். அது கேட்ட ரண்யாக்கன் முனிவரை சினந்து பூமி தேவியை பாயாகச் சுருட்டி படு கடலில் கரைத்து விடுகிறேன் என்று சொல்லி, தம்முடைய தவ வலிமையினால் பாயாகச் சுருட்டி கடலிற்குள் கொண்டு சென்று விட்டான். தேவர்களும் முனிவர்களும் அந்தனர் முதலியவர்களும் ஓலமிட்டு அலறினார்கள். பூமி தேவியோ, நாராயணா, மாதவா, கேசவா, என்னை காத்து அருளுக என்று அபயமிட்டாள். திருமால் அவற்றை உணர்ந்து ஆதி வராகம் போன்ற வராக ரூபம் எடுத்து சென்று 7 கடல்களுக்கும் அப்பாற்பட்டு அளவின்றி நின்ற பெரும் புறக்கடலுள் சென்று மூழ்கி ரண்யாக்கனோடு போர் செய்து தமது தந்தத்தால் இடித்து அவனை கொன்று பூமியை தம்முடைய கொம்பின் நுனியில் தாங்கி மேலெழுந்து வந்தார். கொண்ட பூமியை முன்போலே நிறுத்தினார். அது கண்ட உயிர்களும் மேலுலகத்தவரும் துதித்தார்கள். அவ்வாறு துதித்தவுடனே அந்த திருமால் பன்றிக்கு அகங்காரம் தோன்றி தானே முழுமுதற் கடவுள் என்று பிரம்மையுற்று, ரணியனது இரத்தத்தை பானம் செய்த வெறியினாலும் ஒன்றும் தெரியாததாகி பூமியை குத்தி தோண்டி கடலினுக்குள் வீழ்ந்து கலக்கி உயிர்களையும் அழைத்து மதம் கொண்டு குமுறி திரிந்தது. பிரம்மன், இந்திரன், தேவர், முனிவர் முதலானோர்கள் திரு கைலாய பதியிடத்தில் சென்று முறையிடுகின்றார்கள். ஆதி சதாசிவப்பெருமானாகிய சிவபெருமான் தம்மிடத்தினின்றும் 6 முகமும் 12 கை முப்பாதம் ஆகிய உறுப்புக்களை உடைய ஆப்தேசராகிய குகப்பெருமானை அனுப்பி அருள்கின்றார். அத்தி அந்நியவஸ்ருதி என்ற வேதம் முழங்கி துதித்த மகேஸ்வரரான 6 முகப்பெருமான் உயிர்களை வருத்தும் அகங்கார பன்றியை தேடிக் கண்டு தம் திருவடியால் ஓர் உதை உதைத்தார். பன்றி அண்டச்சுவர் இடிந்து விழுந்தாற்போல வீழ்ந்தது. வீழ்ந்த மாத்திரையே பெருமானார் அதன் பின் கால்கள் இரண்டையும் பிடித்து கொண்டு கரகரவென்று சுழற்றுகின்றார். பானுகம்பன் தன் 1000 வாயினும் சங்கை வைத்து முழங்குகின்றான். தேவர்கள் பூமாரி பொழிந்து அவயமிட்டு நிற்கின்றார்கள். பெருமானார் விஷ்ணுவாகிய வராக தோத்திரத்தையும் கேட்டு திருவுள்ளம் இறங்கி அதன் கொம்பரை மாத்திரம் பிடுங்கிச் சென்று சிவபெருமானது திருமுன் வைத்து அருளினார்கள். இறைவனார் தேவரது வேண்டுகோளின்படி தம் திருமேனியில் அதனை அணிந்து கொள்கின்றார்.
திருமாலாகிய வராகமூர்த்தி அகங்காரம் தொலைய பெற்று சிவ சண்முக உட்கடங்களையெல்லாம் தெளிவிக்கும் வராக புராணத்தை தம்மை அடுத்த தேவர் முதலியானோருக்கு கூறி வைகுண்டம் அடைந்தார். திருமாலாகிய வராகத்தின் வெறித்தன்மையாகிய அகங்காரத்தை அடக்கியமையால் வராகோன்மத்த பங்கமூர்த்தி என்று முருகப்பெருமான் பெயர் பெற்று அருள்கின்றார்கள். இவ் அவதாரம் பிரதம மகா சிருஷ்டி ஆரம்பத்திலே வந்த வராக கற்பத்திலே ஆகும். இதனை கந்தபுராணம் ரண்யன் வதைப்படலம் நமக்கு விளக்குகின்றது. அங்கன்மா ஞாலம் தன்னை மேலினி அகலும் ஓட்டு செங்கன் மாலோனையாக்கை எயிற்றையோர் சிறுகை பற்றி மங்கும் வாழ் வான் உலகில் சுற்றி மறுப்பொன்று வலுத்த வாங்கி தங்கன் யாகற்கு சாத்த சண்முகன் அளிக்கும் என்பர். வராகோன் மத்தபங்க மூர்த்தி திருவடி தாமரைகள் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.